ஆனால் இவர் சொல்லி நான் அதை படித்த ரெண்டு நாளில் எனக்கு ஒரு அறுபது மாம்பழங்கள் வந்தது ஃப்ரீயாக நான் காசு கொடுக்கட்டானே வேணான்ட்டாங்க இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும் ஒரு அறுவ ஒரு முப்பது மாம்பழம் வந்துச்சு அதுக்கப்புறம் சேலத்தினுடைய நண்பர் கொண்டு வந்தார் விவேக் என்பவர் அப்புறம் ஆந்திராவிலேருந்து லலிதான்னு ஒரு அம்மா ஒரு இருபது மாம்பழம் இப்படி மொத்தம் அறுபது மாம்பழம் ஃப்ரீ தான் அவர் என்ன பிச்சேடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா இது ஒரு நாகரீக பிச்சையாக வந்து விட்டது அதே மாதிரி அரிசியம் ஒரு ஏழு எட்டு பத்து கிலோ அரிசி அனுப்பிச்சி விட்டாங்க பத்து பன்னெண்டு பதினேழு கிலோ மொத்தம் நான் சொன்னேன் என்னங்க காசு இல்லைங்க எவ்வளோ அதெல்லாம் வேணாம் சார் இந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க நான் அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக நான் கொடுத்து விடுவேன் என்று சொன்னேன் பதினஞ்சு கிலோவுக்கு மட்டும் அரிசி கொடுங்க காசு ரெண்டு கிலோ வேணான்னாங்க பதினஞ்சு கிலோவுக்கு நான் பணம் பேங்கில் போட்டு விட்டேன் ரெண்டு கிலோ வேணான்ட்டாங்க எதுக்கு சொல்கிறேன் என்றால் ஒருவரை கேவலமாக பேசினால் அதுக்கு கவுண்டர் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ்லாம் வந்துடும் என்னை போய் விஜய் எடுங்க நீங்களே இப்படி இப்படி வருது அதனால அந்த நண்பர் தயவுசெய்து என்னை அடிக்கடி எடுங்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எனக்கு நிறைய வருமானம் வந்துகிட்டே இருக்குது புரியுதுங்களா நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அசோசியேஷன் சொல்லி ஒன்று வைத்தாங்க எப்போ நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெட்டான் ரசல் லார்ட் மோலி ஹெஜ்ஜி வெல்ஸ் சார்ஸ் ப்ராட்லா ராபர்ட் இங்கர் சால் போன்ற அறிவு மேதைகள் எல்லாம் சேர்ந்து ரேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா தான் அறிவு உலகத்தில் பூரா நியூட்டன் வர்றாரு அங்கே வர்றாரு எல்லாம் வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இவங்கெல்லாம் பெரிய பகுத்தறிவு சிங்கங்கள் மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அதில் பெரிய ஆளு ஆளுகள்லாம் இருந்தாங்க ராபர்ட் ஹிங்கர் எல்லாம் இருந்தாங்க இங்கே நம் தந்தை பெரியார் இருப்பது போல இப்போ இவ்வளவெல்லாம் இந்த பகுத்தறிவுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்களே ஒழிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்னாச்சு அமானுஷ சக்தி என்னாச்சு அறிகோவுக்கு என்ன விளக்கம் என்றால் அங்கே யாருமே போக முடியல ஏன்னா அது பேராசைக்காலஜி ஜூடோ சயின்ஸ் என்று ஒதுக்கு ஒது ஒதுக்கி விடுகிறார்கள் கோர்ட்டில் கூட அவங்களால சொல்ல முடியல அப்படித்தானே நம்ம கீரோவை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க எல்லாருமே கீரோவை ஆராய்ச்சி பண்ணி மிரண்டு போயிட்டாங்கல்ல அஞ்சு ஜாதகத்தை கொடுத்து தூக்கி போட்டாங்க யார்றாங்கன்னா கரெக்டாக அந்த டாக்டர் கொஞ்ச நாளில் இது போவான் ஜெயிலுக்கு போவான் எப்படி கீரோ கண்டுபிடிச்சாரு அப்போ ஜாதகம் ஜோசியம் அது இது இஎஸ்பி பவர் இவைகள் எல்லாமே சில மனிதர்களுக்கு இருக்கும் பொழுது இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது அப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஸ் அசோசியேஷன் மாதிரி நிறைய இடத்துல பகுத்தறிவாதிகள்லாம் தோன்றுனாங்க எல்லா நாட்டிலையும் ராபர்ட் இங்கர் சால்லாம் மிகப்பெரிய பகுத்தறிவாதி அவங்க அப்பா தான் அவரை ஃபாதிரியார் ஆகணும்னு ட்ரை பண்ணி அவரை படிக்க வச்சாங்க ஆனால் அவர் இங்கர் சால் வந்து அந்த அளவுக்கு சட்ட நூல் வல்லுனர் அவர் அமெரிக்காவின் அவருக்கு வந்து நாத்திகர் அவர் அக்னாஸ்டிக்ஸ்ன்னு ஒரு குரூப் இருப்பாங்க கடவுள் இருக்கா இல்லையா அமைச்சில் இல்லாமல் இருப்பாங்க எனவே எப்படி கடவுள் இருக்கிறது என்று ஒரு மூட நம்பிக்கையோ அதே மாதிரி கடவுள் இல்லை என்பது ஒரு மூட நம்பிக்கை எது